हेलो फ्रेंड्स, वेलकम टू रदीस किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல chili chicken எப்படி செய்யறத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். நான் கால் கிலோ சிக்கனை வாங்கி அலசி வச்சிருக்கேன். இப்போ நான் இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன். ஒரு ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன். இப்போ chili sauce ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போறேன். pepper தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க. salt தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. மைதா மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. முட்டை ஒன்னு உடைச்சி அதல ஊத்தி இருக்கேன். அதுக்கு அப்புறம் soya sauce 2 ல இருந்து 3 ஸ்பூன் நம்ம அதல ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணனும். இப்போ பாருங்க, நல்லா mix பண்றேன். mix பண்ணிட்டு இது ஒரு 1/2 hour ல இருந்து 1 hour நல்லா ஊறணும். இப்போ ஒரு plate போட்டு நான் மூடி வச்சிரறேன். இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ இத பொரிச்சு எடுக்க போறேன். நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சி, நம்ம வடலாம் செய்வோம்ல அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதும். இப்போ பாருங்க, தீயை விட கூடாது. இது நல்லா செவந்து எடுத்தா போதும். ரொம்ப தீஞ்சிடுச்சுனா கருப்பாயிடும், அப்புறம் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. நீங்க சிக்கன் வாங்குறது கியூப் சைஸ் வாங்குங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம ஒரு panல 2 ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊத்த போறோம். இப்போ இதல நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, இப்போ பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுட்டு, பச்சை மிளகாய் கீறி விட்டுருக்கோம் அதையும் போடுங்க. வெங்காயம் கியூப் சைஸ்ல கட் பண்ணீங்க. கொடமிளகாய் இப்போ பாருங்க அதையும் கியூப் சைஸ் கட் பண்ணி நம்ம அதல ஆட் பண்ணினோம். இப்போ salt நம்ம கொஞ்சம் தேவையான அளவு போட்டுனோம். இப்போ tomato sauce ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன், அப்புறம் soya sauce ஒரு 2 ஸ்பூன் ஊத்தி இருக்கேன். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சிருந்த சிக்கனை இதல ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு mix பண்ணி விடுங்க. எனக்கு dry-ஆ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியா வேணும்னா கார்ன் ஃப்ளவர் மாவை ஒரு 1 ல இருந்து 2 ஸ்பூன் தண்ணில கலக்கி நீங்க போட்டு ஆட் பண்ணீங்கன்னா செமி கிரேவி வேணும். அவ்வளவுதான் டேஸ்டியான chili chicken ready. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.